இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 அன்னைக்கு நடந்த எக்ஸாம். சோ இதனுடைய क्वेश्चन பேப்பர் வந்து TNPRC வெப்சைட்ல மே 10 தான் வந்திருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி யூனிட் 8 யூனிட் 9 பார்த்தது 6 क्वेश्चन பேப்பர்ல தான் பார்த்தோம். இது வந்து TNPRC 2022ல கண்டக்ட் பண்ற 7வது எக்ஸாம். சோ அதுல வந்து பார்க்காதனால இதுல தனிப்பட்டு பார்த்தலாம் யூனிட் 8 யூனிட் 9 மட்டும். மத்த சப்ஜெக்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த 6 क्वेश्चन பேப்பரோட சேர்த்து 7வது क्वेश्चन பேப்பரா அத ஆட் பண்ணி மத்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து அத ஆட் பண்ணி கொடுத்துறலாம். So unit 8 unit 9 la மொத்தமா வந்து ஒரு 23 क्वेश्चंस கிட்ட வந்திருக்கு. அது என்னன்னு பாப்போம். இது வந்து பாருங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. அதனால நமக்கு வந்து இதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஷில் கூட்டினார். இது வந்து பாத்தீங்கன்னா 1939ல திராவிட நாடு மாநாடு வந்து 1939ல கூட்டியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கே அந்த ஒரு முழக்கத்தை மாத்தி திராவிட நாடு திராவிடர்களுக்கே, அதுவும் வந்து இந்த இயர்ல தான் 17 டிசம்பர் 1939ல வந்து பெரியார் வந்து சொல்லியிருக்காரு திராவிட நாடு திராவிடர்களுக்கே. ஸோ இந்த திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் 1939 தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு மாத்தி திராவிட நாடு திராவிடர்களுக்கே, அதுவும் இந்த யார் தான் வந்து சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சோ இது வந்து எந்த லீடரை வந்து மென்ஷன் பண்ண பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை தான். இதை தவிர்த்து இவரை வந்து நம்ம செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் இப்படிதான் வந்து சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி பாருங்க ஈவி ராமசுவாமி பெரியார், இவருக்கு வந்து என்னென்ன பட்டம் இருக்குன்னா சாக்ரட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா, பெரியார் என்ற பட்டமே தர்மம்பால் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் சி ராஜாஜி, இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவோம். TM நாயர், இவரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டரா வந்து இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பது இருக்கு. இது வந்து இந்த திருக்குறள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவல் என்பது இழுக்கு. அதாவது எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதை பத்தி டீப்பா வந்து நம்ம வந்து திங்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்யும் போது மாத்திக்கிட்டோ யோசிச்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. ஸோ எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ரொம்ப டீப்பா வந்து திங்க் பண்ணிடணும். இந்த குறள் வந்து TNPSC எக்ஸாம்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி கூட நான் இந்த திருக்குறள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நன்றாக சிந்தித்து அதன் பிறகுதான் எந்த விஷயத்தையா இருந்தாலும் செய்யணும். அதுதான் இந்த திருக்குறளோட மீனிங், ஆஃப்டர் டீப் திங்கிங். அடுத்து புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதனுடைய ஆசிரியர் யாரும் பாத்தீங்கன்னா அறிவுமதி. தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்க பெறும் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்க பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம். எந்த பிளேல வந்து வந்திருக்கும் பாத்தீங்கன்னா மனோன்மணியம். சோ அவரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை தான் நம்ம சொல்லுவோம் இந்த பாடல் எழுதியவர். சோ இது வந்து இப்ப தமிழ்நாட்டு கவர்மெண்டோட அபிஷியல் ஸ்டேட் ஆந்தமா வந்து ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த 2021 to 2022 இந்த பீரியட்ல தான். சோ இந்த சாங் பத்தி மெயினா தெரிஞ்சுக்கோங்க. இது கரண்ட் அப்டேட்ஸ்ன்றதுனால இது ரிலேட்டடா வேற ஏதாவது கூட கேட்கலாம். 1891ல தான் இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் பாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் 1970ல கருணாநிதி பீரியட்ல இதை வந்து நம்ம பிரேயர் சாங்கா எடுத்திருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் இது ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்ற நூல் எது? இது வந்து பாத்தீங்கன்னா பட்டினம்பாலை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பட்டினப்பாலை வந்து ஜென்ரலா இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ல வந்து சோழாசபதி அதிகமா வந்து பட்டினப்பாலை வந்து சொல்லுது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாருங்க சங்ககால சீரர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி. ஸோ வஞ்சி தான் இவங்களுடைய தலைநகரமா இருந்தது. அதே மாதிரி இவங்களுடைய துறைமுகம் அது வந்து எங்க இருந்திருக்கு பாத்தீங்கன்னா முசிறி அல்லது தொண்டி. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காஞ்சி வந்து பல்லவர்களுடைய தலைநகரமா இருந்தது. அப்புறம் முசிறி தான் நம்ம வந்து பார்த்தோம் இவங்களுடைய துறைமுகத்தோட ஹெட்டா வந்து இருந்ததுன்னு. இதே மாதிரி சோழர்களுடைய தலைநகரம் இது வந்து பாத்தீங்கன்னா உறையூர். உறையூர் அல்லது புகார். பாண்டியர்களோட இது பாத்தீங்கன்னா மதுரை. சோ இது வந்து மூணு ரூலரையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உடற்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா ராஜாஜி தான். சோ ராஜாஜி வந்து 1952ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆட்சி வந்து அமைக்கிறாரு. சோ இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பா வந்து பெரியார், காமராஜ் இவங்கெல்லாம் குரல் தராங்க. ஏன்னா இந்த குலக்கல்வி திட்டம் பொறுத்த வரைக்கும் தந்தை வந்து என்ன தொழில் செய்யறாங்களோ அதே தொழில் தான் வந்து அவங்களுடைய மகனும் செய்யணும்னு. ஸோ இது வந்து ஒரு ராங் கான்செப்டா இருந்தது. இதற்கு எதிர்ப்பா வந்து காமராஜ், பெரியார் இவங்கெல்லாம் குரல் கொடுக்கவும் ராஜாஜி வந்து தன்னோட பதவியிலிருந்து விளங்கி சுதந்திரா கட்சி என்ற ஒரு விஷயத்த 1954ல ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா அவர் வந்து கொஞ்சம் இந்த அரசியல வந்து கொஞ்சம் விடுபட்டு இருப்பாரு. அடுத்து, இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர். ஸோ இந்தியாவுக்கு பூர்ண சுவராஜ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் தேவை, ஹையர் பவர் தேவையில்ல அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுல எல்லாருமே பாருங்க மேக்சிமம் வந்து லிங்க், அதாவது இந்த 1930 அந்த பீரியட்ல இப்ப ஜவஹர்லால் நேரு அவர் எடுத்தீங்கன்னா இந்த பூர்ண சுயராஜ்யம் அதை வந்து லான்ச் பண்ணியிருப்பார் 1929 December 31ல. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க ராவி நதிக்கரையில. அதுக்கப்புறம் 1930 January 26 தான் அந்த அதுக்கான அந்த முழக்கத்தை வந்து இது பண்ணுவாங்க. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம். ஸோ மகாத்மா காந்தி பொறுத்த வரைக்கும் 1930 உப்பு சத்தியாகிரகம் நடத்தியிருப்பாரு. ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல நடத்தியிருப்பாரு, தஞ்சாவூர் டு வேதாரண்யம். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட், ஸோ அவங்க தான் இந்த முழக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, டாஷ் சிறுநர் சிறுக்கு அறுக்கும் எங்கு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா செய்க பொருளை செருநர் சிறுக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல், இதான் இந்த திருக்குறள். சோ செய்க பொருளை, சோ அந்த இடத்துல பாருங்க அந்த வேர்டை வந்து எடுத்துறாங்க. அப்ப ஒரு ஒரு அரசனோ இல்ல ஒரு நல்ல மனிதன் அவங்க வந்து தன்னுடைய பகைவரை வந்து வெல்ற ஆயுதமா அதிக பொருள் வந்து ஈட்டி வச்சிருக்கணும். அதுதான் வந்து அவனுக்கு ஒரு பெரிய சக்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்க வந்து செய்க பொருளை அதுதான் வரும். ஸோ செல்வத்தை தான் திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, அறம் போலும் கூர்மையை யாரேனும் மரம் போல்வர் யார்? ஸோ இந்த திருக்குறளும் ஆல்ரெடி டிஎன்பிஆர்சில வந்து கேட்டிருக்காங்க. அறம் போலும் கூர்மை யாரேனும் மரம் போல்வர், மக்கட்பண்பு இல்லாதவர்களை தான் மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, கரிகர் சோழனின் இயற்பெயர் என்ன? சோ இதுல வந்து பாருங்க கரிகாலன், அருண்மொழி, சுந்தரர் இப்படிதான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் திருமாவளவன். ஸோ ஜென்ரலா கரிகால சோழனை வந்து நம்ம கரிகால வளவன், கரிகாலன் அப்படிதான் சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன். ஸோ ஜென்ரலா வந்து இந்த சோழா கிங்டம் தான் வந்து இந்த வளவன், சென்னி, கிள்ளி, செம்பியான் இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு கூட ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். இருந்தாலும் இங்க கரிகாலனும் நிறைய பேருக்கு தோன்றும். பட் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரிகால சோழன் தான் நமக்கு தெரியும் இந்த கல்லணை, காவிரி நதிக்கரையில கல்லணை வந்து கட்டியிருப்பார்னு. அடுத்து, நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யார்? இது வந்து யார் பாடியிருக்காங்கன்னா திருநாவுக்கரசர். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது? இது வந்து நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இது வந்து தலைவி வந்து பாணனிடம் சொல்லியிருக்காங்க. எந்த நூல் காவேரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? So, Kaveri Poompattinam, இந்த மாதிரி மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அத பத்தி சொல்ற நூல் எதுனா மணிமேகலை. இதான் ஓவரால் யூனிட் 8ல இருந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே. அடுத்ததா நம்ம வந்து யூனிட் 9 வந்து பார்ப்போம். NSDP-யின் விரிவாக்கம் யாது? So, NSDP அதனுடைய விரிவாக்கம் வந்து நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த டொமஸ்டிக் என்ற வார்த்தை வந்து வந்துரும். அதே மாதிரி நெட் என்ற வார்த்தை வந்து வந்துரும். இதே ஜினா கிராஸ்னு வார்த்தை, என்னன்னா நெட்டு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து சூஸ் பண்ணிடலாம். NSDP இப்போ வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து நம்ம NDP சொல்றோம்ல, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு, அதே தான் ஒரு ஸ்டேட் லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல NDP சொல்ற மாதிரி ஸ்டேட் லெவல்ல NSDP சொல்றோம். ஸோ ஜென்ரலா NDP என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா GDP-ல இருந்து அந்த வருடம் ஃபுல்லா இருக்கிற அந்த டிப்ரிசியேஷன், அதாவது டிப்ரிசியேஷனா என்ன சொல்லலாம், இப்ப நிறைய பொருட்கள் பயன்படுத்தாம இருந்திருப்போம், வேஸ்டா இருக்கும், அதை தான் கழிச்சு கிடைக்கிறதா NDP. அதே மாதிரிதான் NSDP-யும் GSTP-ல இருந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல இருக்கிற அந்த GDP மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் GSTP கால்குலேட் பண்ணுவோம். அதுல இருந்து அந்த டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணா அதான் NSDP. அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறை கல்லூரிகளில் பயிலும் BCR, MBC ஆர் DNC மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டேஷ் ஆகும். இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து இப்போ லாஸ்டா நம்ம வந்து யூனிட் 8 யூனிட் 9 டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த ஹிந்து ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு 12th வந்து ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அது வந்து என்ன அவார்டு பாத்தீங்கன்னா அண்ணல் காந்தி மெமோரியல் விருது. அது வந்து ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு. இதே வந்து BC, MBC, DNC மாணவ மாணவியருக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும். ஸோ இது வந்து காலேஜ் லெவல்ல. அதாவது இந்த ரேங்க் எடுத்து இந்த காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு இந்த பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்டு வந்து தராங்க. இதே ஜென்ரலா 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேங்க் வந்தாங்கன்னா அந்த அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்டு வந்து தராங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ்னா பேரறிஞர் அண்ணா, இதே வந்து 12th நார்மலா 12th ஃபர்ஸ்ட் வந்தாலே அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்டு. அடுத்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேஷாவது இடத்தில் உள்ளது. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 10th லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. டோட்டலா வந்து 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டதான், கிலோமீட்டர் ஸ்கொயர் கொண்டதுதான் நம்ம தமிழ்நாடு. ஏரியா வைஸ் இவ்வளோ ஏரியா கொண்டது. ஸோ அதுல வந்து 10th லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. அடுத்து தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம் TANSIDCO துவங்கப்பட்ட ஆண்டு. இது வந்து என்ன இயர் தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1970. இதே மாதிரி நான் ஒரு 3 இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்கிறேன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. TITCO தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது வந்து TANSIDCO. ஸோ இதோட கோ பார்ட்னர் தான் இவங்க 2 பேரும். ஸோ இது வந்து 1965ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் SIPCOT வந்து 1971ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் TNPIL, இது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 1979. இது தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து இன்னும் இருக்கு, பட் இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ சென்னையை வந்து பேங்கிங் கேபிட்டல் ஏன் சொல்றேன்னா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. ஸோ வேர்ல்டு பேங்க், IFSC இவங்கள்ட்ட தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து இதை வந்து பேங்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. இதே மாதிரி சில முக்கியமான சிட்டிஸ் தான் இருக்கு. திருப்பூரம் வந்து நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தூத்துக்குடியை வந்து கேட்வே ஆஃப் தமிழ்நாடு சொல்றோம். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, இது வந்து தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, தமிழ் இணைய கல்வி கழகம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ற ஒரு இன்ஸ்டியூட் தான். So இது வந்து 2001ல வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ் வர்ச்சுவல் அகாடமியா பேர் மாற்றம் பெற்றிருக்கு. அடுத்து மனித வளர்ச்சி குறியீடானது டேஷ் அடிப்படையாக கொண்டது. இது வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆல்ரெடி யூனிட் 9 ஒரு 65 கொஸ்டின் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மூணே விஷயம்தான். ஒன்று வந்து நம்மளோட ஹெல்த், இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுட்காலம், அப்புறம் நம்மளோட க்ரோத், இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அறிவு சார்ந்து கல்வி, அதுக்கப்புறம் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது மூணு விஷயம்தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் இதை வந்து 1990லேருந்து யூஎன்டிபி தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ 2020 தான் லாஸ்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 131. இதில் வந்து டோட்டலாக 0.645 வேல்யூ வந்து இந்தியா வந்து இருக்கு. அடுத்து தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது. ஸோ ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்டுக்கு உலக வங்கி வேர்ல்டு பேங்க் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. 2021 தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் உள்ளன? ஸோ டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதில் வந்து வருவாய் மாவட்டங்கள் பார்த்தா 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் ஒரு 24 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 18 to 20 வந்து நல்லா அடிக்கலாம். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 6+1 7 கொஸ்டின் பேப்பராக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.